இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் எண்டில் நான் அரசியலுக்கு வரது உறுதி அப்படின்னு சொன்னார். சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படை வேலைகள் என்னென்ன, கட்டமைப்பு வேலைகள், அதை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காருங்க. கொள்கைகள் வகுத்துட்ருக்காங்க, என்னென்ன திட்டம் அறிவிக்க போகிறாங்க அதையும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. ஸோ இது முடித்தால் தான் கட்சிக்கான மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன், மீன்ஸ் கட்சி அறிவிக்கிறதே அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. இதுக்கு நடுவில் போன மாசம் வந்து இமயமலை போயிருந்தார். இமயமலை போயிட்டு அங்கிருந்து அப்படியே யூஸ் போகிறதா ஒரு பிளான் இருந்துச்சு உடல் பரிசோதனைக்காக. ஆனால் அந்த சமயத்தில் இந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிற ஒரு வேலை இருந்ததுனால இமயமலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டார் இப்போது. ஸோ 100% எல்லா மாவட்டத்துக்குமான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி நைட்டு யூஎஸ் கிளம்பி போகிறாரு. எதுக்காக போகிறாருன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான், உடல் பரிசோதனைக்காக போகிறாரு. ஆனால் இது வந்து பொய் அப்படின்னு இன்னொரு தகவல் சொல்லுது. அவர் வந்து சும்மா வெளியில் வந்து உடல் பரிசோதனைக்காக யூஎஸ் போகிறதா சொல்லிட்டு அங்கே வந்து முக்கியமான மனிதர்களை சந்திக்க போகிறதாகவும், அதே மாதிரி கட்சிக்கான ஒரு டெக்னிக்கல் விஷயங்களை அங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும் இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு நைட்டு ரஜினி சார் யூஎஸ் போகிறார், அது கன்ஃபார்ம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.